ஹாய் ஹலோ மக்களே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஷூ சொல்லுங்க. ரன்னிங் போகணும், ஜிம் போகணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதோட இப்போ எஸ்எஸ்சி, ஜிடி, சிஆர்பிஎஃப் இதுக்கெல்லாம் ரன்னிங் செலக்ட், போலீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து, எல்லா யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கும் சேர்த்து செலெக்ஷன்ஸ்லாம் வேற வந்துச்சு. அதாவது பிசிக்கல் செலெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க, பட் ரன்னிங் டிப்ஸை பற்றியான வீடியோ அப்கமிங் டேஸ்ல, அதாவது வர 1ஆம் தேதியிலேருந்து போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் வருதோ அதெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறேங்க, நானும் கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான இது வந்துடும். ஷூ எப்படி வாங்கலாம், ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாலாம் வந்து எதில் பட்ஜெட் வாங்கணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஷூ வீடியோ போட்டோம். நம்ம எந்த பட்ஜெட்ல ஷூ வாங்க, எதை வாங்க அப்படின்னு நான் வந்து தெளிவாக அதில் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். கால் ரொம்ப முக்கியம், இன்னும் ஓடி உழைக்கணும். தாத்தா பாட்டி நம்மளும் பேரம்பேத்திலாம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் கனவுகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் தயவு செய்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்காதீங்க, இல்லைனா பெரிய பட்ஜெட்டாக நம்ம டாக்டருக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். நீ கே ஃபிசியோதெரபிஸ்ட்டு இல்லை டாக்டருக்கு செலவு வந்து இந்த உடம்பு சரியில்லை, எதனா மேஜர் இன்ஜுரி தெரியாமல் ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட்டாக, அதுக்கு டாக்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, அதுக்காக ஆகாது, பயப்படாதீங்க, சாபம் ஓடல, இதுதான் உண்மை, ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் நம்மளே பாதுகாத்துக்கணும். என்ன ஷூ நான் சஜெக்ட், என்ன தான் நான் நைக்கு, அடிடாஸு, ரீபக்கு, பூமா, அண்டர் ஆர்மர் நிறைய ஷூ போட்டிருந்தாலும், பட் நான் சஜெக்ட் பண்ணுறது இந்த ஷூலாம் போய் வாங்குங்க இந்தந்த ஷோரூமில். காசு இருந்தால் தயவுசெய்து நீங்கள் எந்த ஷோரூம் போனாலும், ஸோ அந்த அந்த இடத்துல இருக்கவங்க கண்டிப்பாக அதோட கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க, ரன்னிங்க்கு எந்த ஷூ வாங்கலாம், ஜிம்முக்கு எந்த ஷூ வாங்கலாம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஷூ வச்சுருந்த மாதிரி நீங்களும் வாங்கலாம். பட் நம்ம அந்த மாதிரிலாம் வாங்க போகிறது இல்லை, ஓகே. ரன்னிங்க்கு பொதுவாக தேவைப்படுற ஒரு ஷூ, ஜென்ரலாக ஜிம்முக்கு போகிறதுக்கு, ஜாக்கிங் வாக்கிங் எல்லாத்துக்குமே இது ஒரு பிரயோஜனமான ஷூ. டே சீக்கிரமாக சொல்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்கள் மைண்டில் கேட்டு சொல்லிடுறேன். குடுகுன்னு கூகுளில் போயிட்டு அப்படியே டைப் பண்ணுங்கள், டெக்காத்லான் கலஞ்சி ரன்னிங் ஷூ அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்காத்லானோட ஆப் வரும், அந்த டெக்காத்லான வெப்சைட்டு டேப் பண்ணிங்கன்னா அந்த கலஞ்சி ரன்னிங் ஷூ வரும். 1599 ரூபா வரும், 1600 ரூபாலேருந்து 15000 ரூபாய்க்கு டெக்காத்லான்லேயும் ஷூ இருக்குது, ஓகேவா? இதுக்கு இந்த ஷூ வாங்குறதுக்கு 1800 ரூபாய்க்கு நைக்கு, அடிடாஸ், ரீபாக்லேயும் ஷூமோ இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல. ஒரு பெனிஃபிட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஷூ கிழிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. ரைக்கு, ரீபக்கு, அடிடாஸு, பூமாக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடையாது. எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா, சார் அடுத்த மாதமே புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு சார், இந்த மாடல் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்களே தவிர மாற்றி கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ அதனால் கலஞ்சி டெக்காத்லான்லாம், ஏன்னா நான் வாங்கியிருக்கேன், நான் சாட்சி, என்னோடய ஷூ அதுக்காக 3 மாதத்துக்கு ஒரு ஷூவை போட்டு ஓடி தேய்ச்சிட்டு வேணுமே கிழிச்சிட்டு போய் மாற்றாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை, அது சாபக்கேடுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாகவே எங்க அது தப்பு இல்லை. நாளைக்கு நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குற போது அது தப்பாயிடும். உண்மையாகவே கிழிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு புது ஷூ போய் வாங்கிக்கோங்க. அப்படி 6 மாதத்துக்குள்ளே கிழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆஃபர், அதே ஷூவை புதுசாக நான் போய் வாங்கிட்டு வந்தேன், ஓகே. அதனால் நீங்கள் 15000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினாலும் அதே மதிப்புள்ள ஷூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கான டேமேஜஸ்லாம் எப்படிலாம் பண்ணிடலான்னு இருக்கும், ஓகே. சோல் போயிடுச்சுன்னா சோலை மாற்றிடுவாங்க, வேணும்னே ஒரு சில இதெல்லாம் கிழிச்செல்லாம் எதிர்ப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த டெக்காத்லாம் ஷூ சஜெக்ட் பண்ணுறேன். இப்போ அதாவது போலீஸு, சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்சி, ஜிடி இதுக்கெல்லாம் ஓடுறவங்களுக்கு ஒரு 6 மாதம் நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்கன்னா, இந்த 1600 ரூபாய் ஷூலேருந்து 2200 ரூபாய்க்குள்ளே மினிமம் 2200 ரூபாய் ஷூ வாங்குங்க அப்படின்றேன். ஏன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும், காலையும் பாதுகாப்பாக இருக்கும், முட்டியில் எந்த ஒரு டேமேஜும் வராது, நல்லா ஓடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது தேயிறதுக்குள்ளே நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க கண்டிப்பாக, வாங்கி தொப்பியை போட்டு யூனிஃபார்ம் போட்டு கலகலை நின்றுவீங்க நம்மளை மாதிரி, ஓகே. நம்மளும் ஒரு காலத்தில் ஆர்மியில் இருந்தோம், அது எதனால் விட்டோன்றதை நம்ம வருகின்ற வீடியோக்களில் சொல்லலாம். அந்த வேலை வந்து எனக்கு பிடிக்கலனால விட்டேன், கவர்மெண்ட்டால் எனக்கு புதுசாக பிடிக்காது, ஓகே. நீங்கள்னா பைத்தியக்காரன் ஆகும்னு கவர்மெண்ட்டால் கிடைக்காம இருக்கானே, பட் எனக்கு பிடிக்கல. அதை பற்றியான ஒரு வீடியோ மோட்டிவேஷன் இருக்குது, அதை அப்புறமேட்டு பார்க்கலாம். அதை விட்டுருங்க, ஷூ வாங்கிக்கோங்க, நல்லா ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆர்மிக்கு அப்புறம் ஜிம்முக்கு வெறுங்காலில் போகிறவங்க ஃப்ரெண்டுக்கு தயவு செய்து அனுப்பி மச்சான் வாங்கி போடு. ஃப்யூச்சரில் நீயும் நம்ம பேரம்பேத்தி பேரம்பேத்தியெல்லாம் கூப்பிட்டு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா தயவு செய்து இந்த மாதிரி வாங்கிக்கூடா அப்படின்னுங்க. அப்படி இல்லைங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாங்கணும், பட்ஜெட் அதிகமாக டாக்டருக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னா இது ஒரு விஷயம் பண்ணுங்கள். அடுத்த அப்கமிங் வீடியோவில் சயின்டிஃபிக்காக ஷூவை எப்படி சூஸ் பண்ணலாம், ஒருவேளை எனக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க காலு, பெருசாக இருக்குங்க, எனக்கு இப்படி வேணுங்க, அப்படி வேணுங்க ஷூ, அதை எப்படி சூஸ் பண்ணி வாங்கி போடலாம் அப்படின்ற வீடியோவை சயின்டிஃபிக், அதாவது பயோமெக்கானிக் சயின்டிஸ்ட், சயின்ஸ் படித்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம காலேஜில், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம ஒரு சில டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா பயோமெக்கானிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸுக்கு, ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அந்த அறிவுரையோடு அதை எப்படி சூஸ் பண்ணலான்ற வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அர்ஜென்ட்டு டைம் இல்லை, நீங்கள் வேறு பாஸே ஆகணுன்றீங்க, தயவுசெய்து இந்த ஷூ எந்த ஒரு இதுவும் இல்லை, கால்லாம் கரெக்டாக இருங்க, இந்த ஷூவை ட்ரை பண்ணுங்கள், வாங்குங்க, பிஞ்சிச்சுன்னா போய் மாற்றிக்கலாம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, வேறு எதனா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோவை கேட்டிங்கன்னா நான் ஷூ வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போய் கமெண்ட் டைப் பண்ணாதீங்க. ஷூவோட ஒரு 3 ஷூவோட இதை கமெண்ட் பண்ணி விட்ருங்க, எதில் ஒரு தம்ஸ் அப்பு, ஒரு ஷூ, ஓகே.
அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வில் டாக் லேட்டர் அபவுட் தட் கமெண்ட் வீடியோ. ஓகே, அதை பற்றி அப்புறமேட்டு பார்க்கலாம். உங்கள்டமே இந்த விடைபெறுவது கோச் மாதிரி ஃபிட் நம்மளா கூல். லவ் யூ.